ரெண்டு நாளாகமும் 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். அவர் ஸ்தானத்திலே அவர் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். 9 வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இந்த அதிகாரம் தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது முதலாவது விக்கிரகங்களை யூதாவை விட்டு அகற்றினான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இந்த யோசபாத் ராஜாவான உடனே முதல்ல அவன் என்ன செய்தான்னா விக்கிரகங்களை தேசத்தை விட்டு அகற்றினான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவன் விக்கிரக ஆராதனை முழுவதும் தேசத்தை விட்டு அகற்றினான். இன்னும் நிறையா நல்ல காரியங்களை செய்தான். 3 வசனத்தில் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து தள்ளும்போது விக்கிரகங்கள் கல் மண் இதெல்லாம் மட்டுமல்ல சிலைகளை வணங்குவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் விக்கிரகங்கள் இருக்கிறது. இந்த விக்கிரகங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு மாறான எல்லா காரியங்களையும் வெறுத்து தள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரை விட நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகம்தான். அதை வெறுத்து தள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருப்போமோ அதெல்லாம் விக்கிரகம். எதை நம்மால் விட முடியலை அதெல்லாம் விக்கிரகம். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு சில பாவங்களை விட முடியாது. அந்த பாவம் அவர்களுக்கு விக்கிரக ஆராதனையாக இருக்கு. எதை வெறுக்க முடியல, ஆண்டவரை விட எதை அதிகமாக நேசிக்கிறோம் அதெல்லாம் விக்கிரகம். ஆண்டவரை விட
उलक आडंबर पण इन विक्रम आभरण आंटे वसन मारा नाम ने अद्रहम इप्रह उल्यूमान वर्गरे सदिणा इप्ड विक्रह उल्लम अब विक्रह वाल कतर योसेप योसपा कतर नमोड़ा अद मुख्यमंत्री विश्वास परसुदायल आना कतर एपोद नमोड़ना अड़े वसन बड़ी जीविकन इत विक्रह वार यार वसनोड़ वसन कीपड़ो कतर इन अनकूर प्रमाण कईकोलव आयर तलेमेंगे इकम नमक वह वासमार नमोड़ा एतने पेरको कतरार्व कर उयती अलग नहीं कर उयती अलिया कतर उोड़ अर्थम वसन बड़ी जीविक्रीला वसनोड़ वसन वाकर उपार कत वसन कीपड़ देव वार्ते अीपड़ असम उंगोड़कूर अलूया अम आराम वसन कत् वृदय उत्साह विक्रह तोप यूदावे विट अगर हृदय और उत्साह विश्वास देवने आराधिपुर और उत्साह अब आराधन विले मुड़ा आराधन अलक्ष्यम पड़ीटा इप्पट सून इंकी वह सल आराधने की वराद नल नैसा वीटल टीविय पाकल इलेना सापट नम्मदिया तूंगल नम्म वेले पाकल इप्डी आराधने इप्डी मुड़ाम तड़पटे वर्तमुदा पाता अभी वर्तमार आगे कत्दय उत्साह आराधने से उत्साह वेद वसनते केपाह देवन को उत्साह उत्साह देवन प्रियम मनपूर्व उत्साह नाम यदालू कत
उत्साह मन उत्साह कतर एदार ऊलिया उत्साह आंवरकालू उत्साह योसपाना मत एल से और मुख्य कार्यते कतर व्यते अभुन प्रभुकेल वरचल ऊलियतक निक सुविशेषं देवन राज्यते अवन वसन पढ़िबू इवर यूदाविले उपदेशित्तु कत्तोडे वेद पुस्तकते वैत्तु कोंडु यूदाविन पट्टनंगलेल्लाम तिरिंदु जनंगलुक्कु पोधित्तार्कल वेद पुस्तकते वैत्तुकिट्टु वेद पुस्तकन्ना न्याय प्रमाण पुस्तकम् अदु एल्लारुम वैत्तुकिट्टु ओव्वोरु तेरु तेरुवा पोय अलेलुया नमक अवश्यम ताना सेल सुविशेष अब नमेल विवराज्य नाम अविक अद नमक सपोर्ट पड़ी वरपुरश्यम सुविशेष अमेल विटो पौल सल आगे वो विश्वास विक्रय आराधिक जन नमक पकपार अत वीटल इन रक्षिकपड़ा जनवंराज्य अविक आत्मा आदाय सभल को सोटेपोल दिनद देवन राज्य सुविशेष अवे नाम पार्को अंदान सुविशेष नाम अविक विक्र आराधने से जन जीवन देवन உண்மையுள்ள தேவன் சித்திகத்தராய தேவன் நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாரும் ஆண்டவருக்கென்று आत्मे आदाय नवि अव तड़ वेगम दुरी न
அல்லேலூயா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை இந்த வேத புத்தகத்தை இந்த முழு வேதமும் அவர்களிடத்தில் இல்லை நியாயப்பிரமாண புத்தகம் அதுதான் வேத புத்தகம்னு இருக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் போரிடமெல்லாம் யூதாவெங்கும் இஸ்ரவேல் அனைத்துக்கும் இந்த செய்தியை இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி அறிவித்தார்கள் ஆகவே நாமும் அதை மனதில் வைத்து இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கிற வேளையில் தான் சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த நாட்களில் சுற்றியுள்ள ஜனங்கள்லாம் யுத்தம் பண்ண வருவார்கள் ஆனால் யூதா தேசத்துக்கு பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் சமாதானமாகிவிட்டார்கள் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் காரணம் என்ன அவர்கள் இந்த தேவனை இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டபோது அவர்கள் யோசபாத்தோடு சமாதானமாகி அவர்களும் இந்த தேவனை அறிந்து கொண்டார்கள் இந்த தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள் அல்லேலூயா ஆகவே இந்த யோசபாத்தின் காலத்தில் ஒரு சமாதானம் உண்டானது ஒரு எழுப்புதல் வந்தது நாம் இந்த காலம் ஒரு பயங்கரமான காலம் கொரோனா எங்கே பார்த்தாலும் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே உண்மையான தெய்வம் நம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்று உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இதுக்கெல்லாம் பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அல்லேலூயா இதை ஜனங்கள் அறியாமல் குழப்பத்தில் இருக்கிறாங்க தற்கொலை பண்ணி சாகிறாங்க அவர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கணும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் கர்த்தருடைய வருகையின் காலம் நெருங்கிவிட்டது அதுக்குரிய அடையாளம்தான் இது ஆகவே இவ்வளவு இந்த கொள்ளை நோய் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது இந்த காலத்தை அறிந்து நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வருவோம் அல்லேலூயா ஆகவே இந்த வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபிப்போம் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆயத்தமாக இருப்போம் அதுக்காக நேரத்தை ஒதுக்குவோம் அதிக நேரம் விழித்திருந்து ஜெபிப்போம் அல்லேலூயா எல்லாரும் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்